மாவட்டத்திற்குரிய மேயர் அவர்களே, துணை மேயர் அவர்களே, மாவட்ட கழக செயலாளர் சிற்றரசு அவர்களே, துறையின் செயலாளர் அன்பிற்குரிய துறையின் செயலாளர் அவர்களே, நமது சென்னை குடிநீர் வாரியத்தினுடைய இயக்குனர் அவர்களே, ஜேஎம்டி அவர்களே, நம்முடைய வருகின்றிருக்கின்ற இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் மோகன் அவர்களே, அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தூய்மை பணியாளர்கள் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தூய்மை பணியாளர் மேம்பாட்டு திட்டம் 9/12/2022 அன்று மதுரையில் தொடங்கி வைக்கப்பட்டது. மாநகராட்சிகள் 21 மாநகராட்சிகள், 138 நகராட்சிகள், 490 பேரூராட்சிகள் ஆக 53,300 தூய்மை பணியாளர்கள் இத்திட்டத்தினால் பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள். இப்போது உங்களுக்கு தருகிற இந்த பாதுகாப்பு உபகரணங்கள் 65,65,000 என்ற அளவிலே 2,149 தூய்மை பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்படுகிறது. இந்த பாதுகாப்பு உபகரணங்கள் எதற்கு வழங்கப்படுகிறது என்று சொன்னால், இங்கே இருக்கிற நகரம் விரிவுபடுத்தப்பட்ட நகரங்களிலே நகரத்தை தாண்டி குடியிருப்பவர்கள் அங்கே உடனடியாக இதை சுத்தம் செய்ய வேண்டும் என்று உங்களை யாராவது அழைத்து, அப்படி அழைக்கிற பட்சத்தில் நீங்களும் போய் கலந்து கொண்டு அந்த பணியை செய்வீர்களானால் முறைப்படி அந்த கட்டடம் கட்டப்படாத காரணத்தால் பல தொழிலாளர்கள் இன்றைக்கு இறக்க நேரிடுகிறது. அதையெல்லாம் உங்களுக்கு விளக்கி சொல்வதற்காக தான் அடிக்கடி உங்களுக்கு கூட்டம் போட்டு யார் அழைத்தாலும் அங்கு நீங்கள் போகாதீர்கள். மேலும் அந்த மூடியை திறந்து வைத்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் அதை காத்திருந்து பிறகு நீங்கள் அதில் இறங்கி சுத்தம் செய்தால் ஓரளவுக்கு நம்ம உயிருக்கு பாதுகாப்பாக இருக்கும். அவசரமாக செய்கின்ற போது அதில் பல உயிரிழப்புகள் ஏற்படுகிறது. அதனால்தான் அதை தடை செய்து அரசு சார்பாகவே இன்றைக்கு அரசு ஆணை வெளியிடப்பட்டிருக்கிறது. இதை தாண்டி தூய்மை பணியாளர்கள் தூய்மை பணியாளராகவே இருப்பதா, அவர்களுக்கு எந்த முன்னேற்றமும் இல்லையா என்பதை கருத்தில் கொண்டு நம்முடைய முதலமைச்சர் டெல்லியில் டிக்கி என்ற நிறுவனம் ஒன்று இருக்கிறது. அந்த நிறுவனம் ஒரு சொசைட்டியாக இருக்கிறது. பல ஊர்களிலே அவர்களே நேரடியாக தொழிலதிபர்களே உங்களே யாராவது விருப்பப்பட்டால் ஒரு வண்டி வாங்கி தருவது, உங்கள் ஒரு பகுதியை கொடுத்து சுத்தம் செய்ய சொல்வது, நீங்கள் ஒரு தொழிலதிபர்களாக உங்களிடம் பல பேர் வேலைக்கு சேர்ப்பது என்ற நிலையில் அந்த நிறுவனத்தோடு ஒப்பந்தம் செய்து அதையும் தமிழ்நாடு அரசிலிருந்து அந்த நிறுவனத்தோடு ஒப்பந்தம் செய்திருக்கிறோம். எனவே உங்களில் யாராவது தொழில் செய்ய வேண்டும் என்று விருப்பப்பட்டால் அரசு சார்பாகவே அவர்களுக்கு அந்த வாகனத்தை வாங்கி தந்து, எப்படி இப்பெல்லாம் அவுட் சோர்சிங் வந்துருச்சு குப்பல்றது மற்ற இடத்துக்கெல்லாம், அது மாதிரி ஒரு ஏரியாவே நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு தொழிலதிபர்களாக மாறுவதற்கு அந்த சொசைட்டி மூலமாக உங்களை உறுப்பினராக ஆக்கியிருக்கிறோம். தமிழ்நாடு அரசு அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறது என்பதையும் தெரிவித்துக்கொண்டு, தொடர்ந்து நலவாரியத்தில் முடிந்தவரை நலவாரியத்தில் உறுப்பினராக ஆகுங்கள். அது பல நன்மைகளை தரும். நான்லாம் தொழிலாளர் துறை அமைச்சராக இருந்தவேன். நலவாரியத்தில் எவ்வளவு நன்மைகள் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். படிப்பதற்கு, திருமணம் செய்வதற்கு, மேல் படிப்பு படிவதற்கு, வீடு கட்டுவதற்கென்று பல உதவிகள் நலவாரியத்தில் இருக்கிறது. அந்த நலவாரியத்திலும் நீங்கள் உறுப்பினராக இணைந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு, உங்களுக்கு இந்த பாதுகாப்பு உபகரணங்களை நானே நேரே வர வேண்டும் என்று விரும்பினேன். காரணம், உங்களை எல்லாம் சந்தித்து இதுபோல் விஷயங்களை உங்களுக்கு சொல்லி விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம். வந்திருந்தவங்கள் அத்தனை பேருக்கும், எல்லாம் சென்னை குடிநீர் வாரியத்தில் பணியாற்றுகிற தோழர்கள் அனைவருமே இளைஞர்களாக இருக்கிறார்கள். உங்களுடைய நன்மையை கருத்தில் கொண்டு என்றைக்கும் உங்களுடைய உயர்வுக்கு இந்த அரசு துணை நிற்கும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லி இந்த பாதுகாப்பு உபகரணங்களை உங்களுக்கு வழங்கி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.